ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். அருளாளர்கள் ஆயிரம், ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். கொடிப்பசலை பயன்கள். பசலைக்கீரை இலையா அமைந்து கரியாகும். இதுல இரும்பு சத்து ஏராளமா இருக்கு. எனவே ரத்தம் குன்றியுள்ள சோகை நோயாளிகளுக்கு அது ரொம்பவே நல்லது. பசலைக்கீரை மிகுந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய மருந்தாகவும் மதிக்கப்படுது. அது நம்மை பேணி பாதுகாக்கக்கூடிய உணவு. அதுல காரசத்துள்ள தாது பொருட்கள் ஏராளமா இருக்கு. அதனால அது தொற்று நோய்க்கு எதிர்ப்பான தடுப்பு சக்திய ரொம்பவே ஆற்றலுடன் பேணுது. பசலைக்கீரையில ஒரு வகை நச்சு அமில சத்தும் காணப்படுது. தண்ணீர்ல கரையக்கூடிய ஒரு வகை புரத சத்தும் இதுல ரொம்ப ரொம்ப சிறிய அளவுல இருக்கு. ஆனா விட்டமின் சத்துக்கள்னு பார்த்தா ஏ, பி, சி இது எல்லாமும் பொட்டாசிய உப்பின் காரச்சத்தும் ஏராளமா இருக்கு. விட்டமின் ஏ பார்வை கோளாற குணப்படுத்தும், ரத்த விருத்தி உண்டாக்கும். இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரொம்பவே சுலபமா ஜீரணமாக்கி உடம்ப ஒட்டுது. சோடியம், போலாசின், கால்சியம் இது எல்லாமே இதுல அதிகமா இருக்கு. கொழுப்பு சத்து கிடையாது. குளிர்ச்சியும் தருது. ஊட்டச்சத்து இருக்கு. எரிச்சல தணிக்குது. மிக உயர்ந்த உணவாகவும் இருக்கு. பித்தம், நீர்த்தாரை, வெட்டு நோய்கள் குணமாகுது. தோல் நோய்கள், மேகம், சீதபேதி குறையுது. இதனால இதனுடைய இலை சாற்றோட சிறிது தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது நீர்க்கோவை குணமாகும். இந்த கீரையை சாப்பிடும் போது தாது கெட்டிப்படும், மூளைக்கு சக்தியை கொடுக்கும். இலையை வாட்டி தலையில பற்று போட்டா தலைவலி குணமாகும். அதே போல இத சிறிதளவு தண்ணீர்ல சமைக்கணும். சமைச்சதுக்கு அப்புறமா தண்ணீரை வெளியில கொட்டி விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுல மிகுந்த ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்கும். மிளகு, பூண்டு, தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து ரசம் வைக்கலாம் அந்த தண்ணீர்ல. பசலக்கீரையினுடைய இளம் மென்மையான முளைகளை சமைக்காத பச்சடிகள்ல பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல பசிய தூண்டுவிடக்கூடிய உணவாக இருக்கு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். அருளாளர்கள் ஆயிரம், ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.